ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் சப்ஜெக்டில் சேப்டர் த்ரீ இன்ட்ரோடக்ஷன் டூ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்ட் ஒன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோடு ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ இதில் டேட்டாபேஸ் பற்றி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸோ இந்த வார்த்தை டேட்டா பேஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம் டேட்டா பேஸ் அப்படின்னா என்ன டேட்டாபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எ பிளேஸ் வேர் வி ஸ்டோர் ரெட்ரிவ் அண்ட் மேனேஜ் டேட்டா அதாவது டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை திரும்ப எடுத்து பார்க்கிறது ஸோ அது சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் பிளேஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரை குறிக்கும் அதாவது கிளியராக சொல்லணும் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி டேட்டாஸை மேனேஜ் பண்ணுற ஒர்க்கை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன சார் டேட்டா ஸோ இந்த டேட்டான்னா என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன ஸோ இதை பற்றிலாம் நம்ம லெவன்த்தில் ஸ்டார்டிங்கில் கிளியராக பார்த்துருப்போம் இருந்தாலும் ஒன் செகண்ட் மறுபடியும் ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுறேன் டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா நேம் ஏஜ் வெயிட் கலர் ப்ளேஸ் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பற்றி உண்டான அட்ரிப்யூட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் டேட்டான்னு சொல்லுவோம் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்க எனி ஆப்ஜெக்ட் லிவிங் ஆப்ஜெக்ட் ஆகட்டும் நான் லிவிங் ஆப்ஜெக்ட் ஆகட்டும் எனி திங் இன் திஸ் வேர்ல்டு சரியா வி கன்சிடர் எனி ஒன் ஆப்ஜெக்ட் ஹிட் ஹேவ் சம் பிஹேவியர் சம் அட்ரிப்யூட்ஸ் தட் அட்ரிப்யூட்ஸ் இஸ் கால்ட் அஸ் டேட்டா இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பர்சன் நம்ம ஒரு லிவிங் திங் எடுத்துக்கலாம் ஒரு பர்சன் அந்த பர்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு நேம் ஒரு நேம் கொடுத்துருப்போம் எதுக்காக அவரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு நேம் கொடுத்துருப்போம் அந்த பர்சனுக்கு ஏஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அவர் பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோ டேஸ் கிராஸ் பண்ணி வந்திருக்காரு தட் இஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம் அவருக்கு குறிப்பிட்ட வெயிட் இருப்பார் ஸோ அது வெயிட் ஸோ அவருக்கு குறிப்பிட்ட கலர் இருப்பார் சரிங்களா ஹைட்டு வெயிட்டு ஸோ இந்த மாதிரி அவரை பற்றி சொல்லணுன்னா நிறையா திங்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் என்ன படிச்சிருக்காரு எந்த ஊரில் இருக்காரு எங்கே ஒர்க் பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் டேட்டா இந்த டேட்டாஸை வச்சு மேனேஜ் பண்ணுற ஒர்க்கை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப் ப்ரோக்ராம்ஸ் டு மேனேஜ் த டேட்டா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா டேட்டா ஒரு ஆப்ஜெக்ட் பற்றி ஒன்றான டேட்டாவை என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் சரிங்களா ஸோ சிம்பிளாக மேனேஜ் அப்படின்னா அரேஞ்சிங் ஸோ அரேஞ்சி த டேட்டா ஸோ இந்த டேட்டா வச்சு ஃபர்தராக நம்ம என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ண போகிறோம் சரிங்களா அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் தேவை ஸோ என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா இந்த டேட்டாஸை வச்சு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராசஸ்ஸை எழுதுறதுக்கு உண்டான கோடிங் இருக்கும் இல்லையா அந்த கோடிங் தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல அந்த ப்ரோக்ராம் தான் அந்த ப்ராசஸ்ஸை பண்ணும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆக்ஷன்ஸ் ஸ்டோரிங் ரிட்ரிவிங் ஃபில்டரிங் சார்ட்டிங் ஸோ இதெல்லாம் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் நம்ம ப்ரீக்குவெண்ட்டாக செய்கிற ஆக்ஷன்ஸ் ஸ்டோரிங் அப்படின்னா என்ன ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது ஸ்டோர் மீன்ஸ் இன் ஃப்யூச்சர் யூஸ்க்காக பர்மனெண்ட்டாக கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸில் அதை சேவ் பண்ணி வைக்கிறது தான் ஸ்டோரிங் ரிட்ரீவிங் ஸோ இப்படி ஸ்டோர் பண்ணி வச்ச டேட்டாவை எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ ஸோ அப்போ திரும்ப அதை எடுத்து யூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் ரிட்ரீவிங் டேக்கன் ஃப்ரம் த மெமரி த ரிட்ரீவிங் ஃபில்டரிங் ஃபில்டரிங் அப்படின்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது ஸோ அந்த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவிலேருந்து ஒரு செலக்டிவாக குறிப்பிட்ட டேட்டாவை மட்டும் நான் பிரித்து எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் ஃபில்டரிங் நெக்ஸ்ட்டு ஷார்ட்டிங் ஷார்ட்டிங் அப்படின்னா ஒரு டேட்டாவை ஏதாவது ஒரு ஆர்டர் பேஸ் பண்ணி சரி ஷார்ட்டிங் பண்ணுறது அரேஞ்ச் பண்ணுறது ஸோ அதாவது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஒரு நேம் வச்சு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது இல்லை ஒரு நம்பர் வச்சு ascending ஆர்டர் அல்லது descending orderல் arrange பண்ணுறது ஸோ இதெல்லாம் ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தீஸ் ஆர் the ஆக்ஷன்ஸ் we கேரி அவுட் யூஸிங் த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையும் carry out பண்ணுறதுக்கு ஒரு program இருக்கும் அந்த program இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராம்ஸும் சேர்ந்ததை தான் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த management system எதை பேஸ் பண்ணி நடக்குது டேட்டா குள்ள நடக்குது ஸோ அந்த டேட்டா பேஸை பேஸ் பண்ணி நடக்குது அதனால் இதுக்கு பேர் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கிளியராக மாதிரி கிளியராக புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஸோ டேட்டாஸை கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்டோர் பண்ணி வச்ச டேட்டாவை வச்சுக்கிட்டு ஃபர்தராக நம்ம சம் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்கிற ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் தான் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாப்புலர் டிபிஎம்எஸ் ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இண்டஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மை எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் இருக்குது அடுத்தது ஆரக்கிள் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் இருக்குது நெக்ஸ்ட்டு எம்எஸ் ஆக்சஸ் மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷனோட ஆக்சஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் இருக்குது நெக்ஸ்ட்டு பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் இருக்குது ஸோ இன்னும் நிறைய இருக்குது ஸோ இதில் ஒரு நாலு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் மோஸ்ட்டு பாப்புலர் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் சரிங்களா ஸோ இதை பற்றி தான் இனி வரக்கூடிய கிளாஸஸில் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம படிப்போம் புரியுதா இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபனிஷன் ஆஃப் டிபிஎம்எஸ் அதாவது நம்ம எப்படி புரிகிற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் பட் புக்கில் டிபிஎம்எஸ்க்குன்னு ஒரு டெஃபனேஷன் இருக்கும் இல்லையா ஸோ அதை அங்கே கொடுத்துருக்கேன் இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது டிபிஎம்எஸ் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஃபார் கிரியேட்டிங் அண்டு மேனேஜிங் டேட்டா பேசஸ் ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கிற டேட்டாஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் அதை தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் செகண்ட் பாயிண்ட் தி டிபிஎம்எஸ் ப்ரொவைட்ஸ் யூசர்ஸ் அண்டு ப்ரொக்ராமர்ஸ் வித் ஏ சிஸ்டமேட்டிக் வே டு கிரியேட் ரெட்ரிய அப்டேட் அண்ட் மேனேஜ் டேட்டா அதான் அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டங்கிற சாஃப்ட்வேர் வந்து யூசர்ஸ்க்கும் சரி அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமர்ஸ்க்கும் சரி சிஸ்டமேட்டிக்காக ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அந்த க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ்க்குள்ளே டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஸ்டோர் பண்ண டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் மேலும் ஃபர் சம் ஆக்சன்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணுறதுக்கும் உதவும் ஹெல்ப் பண்ணும் சரிங்களா அப்போ அந்த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ஸை யூசர்ஸும் யூஸ் பண்ணலாம் ப்ரோக்ராமர்ஸும் யூஸ் பண்ணலாம் சிஸ்டமேட்டிக் வே அப்படின்னா என்னென்னா ஒரு டேட்டாஸை நம்ம மேனுவலாகவும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் இப்போது ஒரு டீட்டெயில்ஸை நம்ம எடுத்து ஒரு பேப்பர் பேனாக யூஸ் பண்ணி பேப்பரில் டைரியில் நோட் பண்ணி வச்சும் ஒரு டேட்டாவை நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இது மேனுவல் மெத்தட் சிஸ்டமேட்டிக் மெத்தட் அப்படின்னா இந்த டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதே டேட்டாவை கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் சிஸ்டமேட்டிக் வே அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெட்ரிவ் பண்ணுறதுக்கு சம் அப்டேஷன்ஸ் பண்ணுறதுக்கும் ஸோ அந்த டேட்டா பேஸில் சம் ஆக்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர்டு இன் டேட்டா பேஸ் ஒரு டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா அதில் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா வி விட் பி குரூப்பிங் ஒன்லி ரிலேட்டட் டேட்டா டுகெதர் அண்டு ஸ்டோரிங் தம் அண்டர் ஒன் குரூப் நேம் கால்டு டேபிள் இஸ் எ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னாவே இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரிலேட்டடு டேட்டா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ரிலேட்டட் டேட்டா டேட்டாங்கிறது ஒரு தனித்தனியாக பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒன்று ஒன்றையும் கோயிங் டு பி ரிலேட் வித் ஈச் அதர் ஒரு டேட்டாவை இன்னொரு டேட்டா கூட ரிலேட் பண்ணோம் அப்படின்னா அது தட் இஸ் ரிலேட்டட் டேட்டா அந்த டேட்டாவை ஒரு பர்டிகுலர் மீடியமில் ஸ்டோர் பண்ணுறோம் அந்த பர்டிகுலர் மீடியம் என்ன அப்படின்னா டேபிள் ஸோ அந்த டேபிள்ங்கிறது தான் இஸ் எசன்ஷியல் திங் இன் டேட்டாபேஸ் கிரியேஷன் ஸோ பேஸில் முக்கியமான விஷயமே டேட்டாஸை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் எந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் மேக்ஸிமம் இல்லை மோஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டாஸை நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் தான் டேட்டா பேஸ்க்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா ஸோ அப்போ தான் அந்த டேட்டாஸை நம்ம ஈஸியாக எடுத்து ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ அதை பற்றி பின்னாடி வர கிளாஸஸில் நம்ம டீட்டெயிலாக படிப்போம் டேபிள்னா என்ன அந்த டேபிளில் எப்படிலாம் நம்ம டேட்டாவை ரிட்ரே பண்ணுவோம் ஸ்டோர் பண்ணுவோம் சம் ஆக்ஸன்ஸ்லாம் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத இன் ஃப்யூச்சரில் நம்ம படிப்போம் ஸோ இப்போ டேபிள் அப்படின்னா எப்படி இருக்குன்னு கீழே ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த டேபிளில் ஸ்கிரீனில் தெரிகிற டேபிளில் நாலு காலம்ஸ் இருக்குது ஐடி நேம் ஏஜ் சேலரி அது கீழே பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மூணு ரோஸ் இருக்குது ஸோ அந்த ரோஸ் ஒவ்வொன்றும் ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஐடிக்கு நேரம் ஒன்றுன்னு இருக்குது இல்லையா அந்த ஒன்றுங்கிற ரோ யாரோடது அலெக்ஸ் அப்படிங்கிற பர்சனோடது அவரோட ஏஜ் இருபத்தி ஆறு அவரோட சேலரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இப்போ இந்த இடத்துல டேட்டாங்கிறது ஒன்று அப்படிங்கிறது ஒரு டேட்டா அலெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டா ட்வெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அப்படிங்கிறது ஒரு டேட்டா இப்போ நாலும் தனித்தனி டேட்டா பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் ஒரு டெக்ஸ்ட் அலெக்ஸ் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டு டைப்புன்னு சொல்லுவோம் இப்போ மூணு நம்பரையும் ஒரு டெக்ஸ்டையும் ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணியிருக்கோம் எப்படி ரிலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூஸிங் த ஃபீல்டு நேம் ஃபீல்டுங்கிறது அந்த காலமோட ஹெட்டிங் அதை தான் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம் இப்போது ஐடி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஒன் ஹிஸ் நேம் இஸ் அலெக்ஸ் அண்ட் ஹிஸ் ஏஜ் இஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹி ட்ரான் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சேலரி இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரோவை அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்கிற நம்பரையும் டெக்ஸ்ட்டையும் யூஸிங் த ஃபீல்டு நேமால் ஒன்னோட ஒன்று நம்ம ரிலேட் பண்ணும்போது வி கெட் ஒன் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தட் meaningful இன்ஃபர்மேஷன் இஸ் called record ஸோ ஒரு டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு ரோவையும் ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ புரியுதுங்களா ஒரு டேபிளுக்குள்ளே நம்ம எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம் ரிலேட்டடு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம் எதில் அண்டர் ஒன் சிங்கிள் மீடியம் தட் மீடியம் இஸ் கால்ட் டேபிள் டேபிள் அப்படிங்கிற மீடியமில் ரிலேட்டட் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறது தான் டேட்டா பேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டாஸ் இப்போ ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு பர்சனோட ஏஜையும் சேலரியும் அவங்களோட நேமையும் டிஃபைன் பண்ணும் புரியுதுங்களா ஸோ இதான் டேட்டாபேஸ் சிம்பிளாக இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க பின்னாடி இன்னும் டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எவாலுஷன் ஆஃப் டிபிஎம்எஸ் அதாவது இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் எப்போது ஆரம்பித்து இன்றைக்கி எந்த ஸ்டேஜில் இருக்குது இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் எவாலியூஷன் DBMS டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் திஸ் கான்செப்ட் ஆஃப் ஸ்டோரிங் தி டேட்டா before பிஃபோர் ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வருஷத்துக்கு இருந்து இந்த டிபிஎம்எஸ் அப்படிங்கிற கான்செப்ட் அதாவது ஸ்டோரிங் த டேட்டா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து introduce ஆச்சு ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அந்த before 40 இயர்ஸில் startingல இன்னைக்கு இருந்த மாடலில் இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரெண்ட் ஃபார்மெட்ஸில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணாங்க என்ன அப்படின்னா பஞ்சடு கார்டு டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று ஃபைல் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒன்று ஸோ அடுத்தது டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இதில் இந்த பஞ்சுடு கார்டு டெக்னாலஜி அப்படிங்கிறத பற்றி நம்ம லிட்டில் பெட் நம்ம லெவன்த் கிளாஸஸில் படிச்சுப்போம் ஒன்றில் ஒரு கார்டு ஒரு அட்டை ஒரு கார்டில் புட்டிங் நம்பர் ஆஃப் பஞ்சஸ் ஹோல்ஸ் அந்த ஹோல்ஸை போட்டு ஒவ்வொரு டேட்டாஸையும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹோல்ஸில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அந்த பஞ்சரு கார்ட்ஸை கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பஞ்சுரு கார்டு ரீடர் அப்படிங்கிற டிவைஸ் என்ன பண்ணும் அந்த கார்ட்ஸில் இருக்கிற ஹோல்ஸோட கவுண்டிங்கை கால்குலேட் பண்ணி ஸோ அது இந்த டேட்டா அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டேட்டாவை கம்ப்யூட்டரில் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் திரும்ப நீங்கள் எப்போ அந்த டேட்டாவை கேட்குறீங்களோ அப்போ அந்த டேட்டாவை பிரிண்ட் அவுட்டாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும் ஸோ இது பஞ்சுரு கார்டு டெக்னாலஜி இது ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா ஸ்டோரேஜ் டெக்னாலஜி ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தது இந்த ஃபைல் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லையா கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணணுன்னா எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் டேபிள் ஃபார்மேட்டில் இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையாக இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம முன்னாடி அலெக்ஸ் பார்த்தோம் இல்லையா அலெக்ஸ் ஏஜிஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹீட்ரான் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சேலரி அந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சாங்க அதாவது டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சாங்க இதில் சம் டிமெரிட்ஸ் இருக்குது என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்தது ஸோ so, இந்த Database Management System தான் ஈஸ் இம்பார்ட்டன் important, கான்செப்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரிங் த டேட்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிபிஎம்எஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டேட்டாபேஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப most popular ஆச்சு store டேட்டா ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதை ரிட்ரீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸோ அது எந்த மெத்தடில்னா ஃபைலில் sentence பேட்டனா ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணாமல் டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணதுனால இது ரொம்ப பாப்புலர் ஆச்சு அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ் தேவையில்லை ஒரு சென்டென்ஸையே ரெண்டு வார்த்தை அல்லது மூணு வார்த்தையில் நம்மளால் முடிக்க முடியும் முன்னாடி எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு சென்டென் ஒரு பர்சன் பற்றி அவரோட ஏஜ் அவரோட சேலரியை சென்டென்ஸாக சொன்னோம் அப்படின்னா ஒரு ஏழு எட்டு வார்த்தைகள் நமக்கு தேவைப்படும் ஆனால் நான் என்ன பண்ணேன் ஜஸ்ட் மூணே வார்த்தையில் அதே இன்ஃபர்மேஷன் அதோட மீனிங் மாறாது டேபிளில் டேட்டாவை நம்ம கொடுக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷனோட மீனிங் மாறாது ஆனால் டே யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அப்போது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை குறைஞ்ச ஸ்பேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுற கான்செப்ட் தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸோ அடுத்தது இந்த ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம் இன்றைக்கி நம்ம யூஸ் இருக்கிற டேட்டாபேஸ் சிஸ்டத்தோட ப்ரொடியூசர் அதாவது முன்னோடி இந்த ஃபைல் சிஸ்டமில் இருந்து தான் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்தது சரிங்களா அந்த ஃபைல் சிஸ்டமில் நிறையா ஆக்சஸ் மெத்தட்ஸ் இருக்கும் அதாவது என்னென்னா டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் ஒரு ஃபைலில் இருக்கிற டேட்டாவை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னா இண்டெக்ஸ்டுடு அப்படின்னு ஒரு மெத்தடு ரேண்டம் அப்படின்னு ஒரு மெத்தடு சீக்வன்சியல் அப்படின்னு ஒரு மெத்தடு இந்த மூணு மெத்தடில் ஒரு ஃபைலுக்குள்ள இருக்கிற டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் இது நம்ம ரிவர்ஸில் போவோம் ஃபஸ்ட் ஒன் சீக்வன்சியல் சீக்வன்சியல் அப்படின்னா என்னென்னா ஒரு ஃபைலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டேட்டாவில் ஃபஸ்ட்டு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிட்டு தான் செகண்ட் டேட்டாவுக்கு நம்ம போக முடியும் செகண்ட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தேர்ட் டேட்டாவுக்கு போக முடியும் இந்த மாதிரி வரிசைப்படுத்தி ஒரு டேட்டாவோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து சீக்வன்சியலாக இருந்தது அப்படின்னா ஸோ தட் இஸ் சீக்வன்சியல் ஆக்சஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ரேண்டம் ரேண்டம் அப்படின்னா என்னென்னா ஒரு ஃபைலுக்குள்ள இருக்கிற டேட்டாவை ஒரு ஃபைலில் நிறைய டேட்டாஸ் இருக்குது ஸோ அதை எந்த டேட்டா வேணாலும் நம்ம டைரக்டாக போய் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னோம்னா அதுக்கு பேர் ரேண்டம் ஆக்சஸ் மெத்தட் புரியுதுங்களா அடுத்தது இண்டெக்ஸ்டு இண்டெக்ஸ்டு அப்படின்னா ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்கிற டேட்டாவையே சம் பார்ட் பார்ட்டாக பிரித்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்போது நம்ம புக்ஸோட இண்டெக்ஸ் பேஜ் பார்த்துருப்போம் இல்லையா ஒரு லெசன் அந்த லெசன் ஃப்ரம் இந்த நம்பர் பேஜ் நம்பர்லேருந்து இந்த பேஜ் நம்பர் வரைக்கும் அப்படிங்கிறத ஒரு லெசன் ஒன் இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜ் வரைக்கும் இருக்கிறத லெசன் டூ அந்த மாதிரி பிரித்து இண்டெக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா அதை அந்த மாதிரி ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்கிற டேட்டாவே இண்டெக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த டேட்டாவிலேருந்து இந்த டேட்டா வரைக்கும் ஒன்று இண்டெக்ஸ் ஒன்று இந்த டேட்டாவிலேருந்து இந்த டேட்டா வரைக்கும் இண்டெக்ஸ் டூ அந்த மாதிரி இண்டெக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஸ்பீடாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் இப்போ நம்ம புக்கோட இண்டெக்ஸ் பேஜில் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட லெசனுக்கு போகணும்னா அந்த பேஜ் நம்பர் பார்த்தோன்னா டைரெக்டாக நம்ம அங்கே போய்டுவோம் இல்லையா ஸோ தட் இஸ் இண்டெக்ஸடு அந்த மாதிரி ஃபைல் ஆக்சஸ் மெத்தட் இந்த மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் ஆக்சஸ் மெத்தட் இருக்குது அடுத்தது ஃபைல் சிஸ்டம்ஸ் ஹேட் மோர் லிமிட்டேஷன்ஸ் இந்த ஃபைல் சிஸ்டமில் மோர் லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறதுனா ஒரு டிமெரிட்ஸ் டிமெரிட் அப்படின்னு சொல்ல முடியாது சம் லெஸ் ஃபியூச்சர் அதான் கரெக்டாக சொல்லணுன்னா லோ ஃபியூச்சர்ஸ் லெஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஸோ அது என்ன அப்படின்னா டேட்டா டியூப்ளிகேஷன் ஸோ டேட்டா டூப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா மல்டிப்புள் காப்பீஸ் ஆஃப் சேம் டேட்டா வேஸ்டிங் த ஸ்பேஸ் நான் முன்னாடி சொன்னேன் ஒரு டேட்டா பேஸில் டேட்டாவை நம்ம டேபிளில் சேவ் பண்ணும்போது மினிமம் அமௌண்ட் ஆஃப் வேர்ட்ஸில் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிட முடியும் ஆனால் ஃபைல் சிஸ்டமில் சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் தான் டேட்டாவை சொல்லும் போது இது நிறைய வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த நிறையா வேர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரிப்பீட்டட் வேர்டு வரும் இப்போ சென்டென்ஸ்ன்னு எழுதும் போது நம்ம ச கிராமட்டிக்கல் யூஸ் பண்ணி எழுதும் போது ஒரு சேம் டேட்டா ரிப்பீட்டாகி ரிப்பீட்டாகி வரும் ஸோ அப்போ ரிப்பீட் ஆகிற டேட்டாவை நம்ம இது அடிக்கடி ரிப்பீட் ஆகுதுன்னு விட்டுறவும் முடியாது அந்த வர வேண்டிய இடத்துல அந்த டேட்டா நம்ம தான் ஆகணும் அப்போது சேம் டேட்டா ரிப்பீட் ஆகி வந்துகிட்டே இருக்குதுன்னா ஸோ அது வந்து வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ் மெமரியில் வந்து அது தேவையில்லாத இடத்த ஆக்குபை பண்ணும் ஸோ அதான் டேட்டா டூப்ளிகேஷன் ஸோ அடுத்தது ஹை மெயின்டெனன்ஸ் டேட்டா கன்சிஸ்டன்சி நீட்ஸ் ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இந்த டேட்டா ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம ஃபைல் சேவ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய மெ மெமரி டிவைசஸ் ஸ்டோரேஜ் டிவைசஸ் நமக்கு நிறைய தேவைப்படும் ஏன்னா நிறைய ஸ்பேஸ் வேணும் இல்லையா ஃபைல் யூஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது அந்த ஃபைல் வந்து நிறைய ஃபைல் சைஸ் இருக்கும் இல்லையா அப்போ ஃபைல் சைஸ் நிறைய ஆகும்போது ஸோ அதுக்குண்டான ஸ்டோர் பண்ணுற ஸ்டோரேஜ் டிவைசஸ் நம்ம நிறையா வேணும் இல்லையா ஸோ அதனால் ஹை கெப்பாசிட்டி இருக்கிற டிவைசஸ் வாங்கணும் அப்படின்னா ஹை காஸ்ட் வரும் ஸோ அதனால் ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஹை மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் கம்பேர்டு TBMS டிபிஎம்எஸோட கம்பேர் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அடுத்தது செக்யூரிட்டி செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் செக்யூரிட்டி ப்ரொவைடர் டு த ட டேட்டா ஸோ டிபிஎம்எஸில் நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்லாம் இருக்குது டேட்டாஸ் ஒரு டேட்டாவை சம்மந்தப்பட்ட பர்சன் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் others வந்து access பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் இருக்கும் ஆனால் இந்த ஃபைல் சிஸ்டம்லாம் அந்த மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் இல்லை ஸோ இதை தான் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க லெஸ் செக்யூரிட்டி ப்ரொவைடட் டு த டேட்டா இதெல்லாம் ஃபைல் சிஸ்டம்ல இருக்கிறதில் கொஞ்சம் லெஸ் ஃபியூச்சர்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற டேட்டாபேஸ் கான்செப்ட்டுக்கு இதே தான் ஃப்ரீ டிசிசராக இருந்தது சரிங்களா இன்னைக்கு இதோட இந்த கிளாஸ் போதும் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபஸ்ட்டு லெசன் வீடியோவிலையே அதிகபட்சமாக நம்ம தம்ப் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டை டேட்டா பேஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதோட இந்த செஷன் போதும் நெக்ஸ்ட்டு செஷனில் இதோட அட்வான்ஸ் கான்செப்ட்டுக்கு நம்ம உள்ள போகலாம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்